பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக விரைவு செய்திகளாக பார்க்கலாம். பொள்ளாச்சியில் நடைபெற்ற பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை மோசமான காட்டுமிராண்டித்தனமான சம்பவம் என பாஜக எம்பி இல கணேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கண்டறிந்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மோடியின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரிக்கப் போவதாக கூறினார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பெயருக்கு முன்னால் சவுகிதார் என போட்டுக் கொண்டது குறித்த கேள்விக்கு நகைச்சுவையாக பதிலளித்தார் இல கணேசன். இந்த தேர்தலில் 40 தொகுதிகளிலும் ஈடுபாடு உள்ள ஒரு கட்சி இருக்குமானால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். காரணம் இந்த தேர்தலே பிரதமராக நரேந்திர மோடி ஆக்குவதற்காகத்தானே. அது நல்ல வார்த்தை. அது இப்போதான் நான் வரும்பொழுது ஒரு நண்பர் ஒருவர் அட ஒப்புறானே நான் சத்தியமா காவல்கார நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நான் காவக்காரன் எம்ஜிஆர் பாட்டை நினைவுபடுத்தி இப்போதான் இறங்குறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி தான் பார்த்தேன். நான் நரேந்திர மோடி பாடுவதாக நீங்கள் கற்பனை செய்து நீங்கள் படம் வரையலாம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள அணைக்கரை கோட்டலாம் கிராம மக்கள் தங்கள் கிராமத்திற்கு பள்ளி கட்டிடம் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்த கோரி கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு மாணவர்களின் நலன் கருதி பள்ளி அமைக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை செய்து கொடுக்காததால் தேர்தலை புறக்கணிப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். அணுகரை கொண்டாலும் அருகாமையில் உள்ள 65 நீர்நிலை புறம்போக்கு உள்ளதால் தனிப்பட்ட நபர்கள் கையாண்டு வருவதால் இதை முறையாக கலெக்டரிடம் ஆர்டிஓவிடம் தாசில்தாரிடம் வட்டாட்சியிடம் மனு கொடுத்து முறையாக படிவம் 1, படிவு 7, படிவு 6 அனுப்பியும் அதன் ஆக்கிரமங்களை அகற்றுவதற்கு காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. யானு தெரியல ஒருவேளை பட்சமாக பண்ணுறாங்க இது என்னன்னு தெரியல. இதனால் நாங்கள் மக்கள் வந்து மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கிறோம். எங்களுக்கு ஓட் ஐடி வாக்காளர் அட்டை ரேஷன் கார்டு எல்லாத்தையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு தேர்தல் வேண்டாம். எங்களுக்கு மக்கள் கோரிக்கை நிறைவேறும் வர எங்களுக்கு தேர்தல் வேண்டாம். எங்களுக்கு எதுவும் வேண்டாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மல்லிகார்ஜுனா துர்க்கம் கிராமத்தில் பழமை வாய்ந்த சிவன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அங்கு எருதாட்ட விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை மாறுபடி வீரர்கள் மற்றும் இளைஞர்கள் பிடித்து அடக்கி பரிசுகளை அள்ளிச் சென்றனர். இந்த விழாவில் மாடுபிடி வீரர்களின் பிடியில் சிக்காமல் சீறி பாய்ந்த காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் மாடுகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரியில் நாடாளுமன்ற தேர்தலின் போது 100% வாக்களிக்க வலியுறுத்தி பொதுமக்களிடம் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் வாக்குப்பதிவில் தவறாமல் வாக்களியுங்கள், வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் வாக்களிப்போம் ஜனநாயகத்தை காப்போம் என்ற விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை பேருந்து மற்றும் ஆட்டோ போன்ற வாகனங்களில் ஒட்டப்பட்டது. திண்டிவனத்தில் இருவேறு இடங்களில் கடத்தி வரப்பட்ட 2500க்கும் மேற்பட்ட மதுபான பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கொஞ்சமங்கலம் சாலை பெருமாள் கோவில் அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த டாடா ஏசி காரில் அனுமதியின்றி கடத்தி வரப்பட்ட 2400 மதுபான பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்ததோடு காரில் வந்த இருவரையும் கைது செய்தனர். அதேபோல் குமாரபாளையம் சோதனை சாவடியில் 520 மது பாட்டில்களை கடத்தி வந்த இரு பெண்களையும் திண்டிவனம் மதுவிலக்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். சென்னை போரூர் அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி டிக்கெட் விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இப்பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1 நம்பர் லாட்டரி சீட் நடத்தப்பட்டு வருவதாக அந்த ரகசிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தனிப்படை போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அப்பகுதியில் லாட்டரி சீட் விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1 லட்ச ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர்.
திருச்சி மாவட்டம் லால்குடியில் பள்ளி ஆசிரியர் வீட்டில் டியூஷன் படிக்க வரும் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு தருவதாக அப்பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர். வாளையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் டேனியல் தனது வீட்டிற்கு டியூஷன் பயில வரும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு 16 வயது மாணவியை வீட்டிற்கு அழைத்து வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். மாணவியின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர்.